இந்த வீடியோவில் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம வந்து சில பயனுள்ள தகவல்களை வந்து சொல்லியிருக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். நான் வந்து ஒரு சில பயனுள்ள தகவல்கள் சொல்கிறேன். மற்றும் வந்து பாருங்கள், இப்போ ஒரு வெப்சைட் வந்து சொல்கிறேன், அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோலேயே டிஸ்பிளே ஆகும். இப்போ அந்த வெப்சைட்டை ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து பாருங்கள், ஃப்ளைட் ஷெடியூல் வந்தே பாரத் மிஷன் அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே வந்து பாருங்கள், இதிலேருந்து வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய அனைத்து விமானங்களோட பட்டியல் வந்து இதில் வந்து வெளியிட்டிருப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஃபேஸ் 7 வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேஸ் 7 வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு மேலேயே இருக்குது, emia.government.in. அதுபோக நான் அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து பாருங்கள், அதிகமான விமானங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு வந்து வர இருக்கிறது. இந்த அக்டோபர் மாதம் ஃபுல்லாக வந்து இதில் வந்து ஷெடியூல் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த ஏர்லைன்ஸ் மூலமாக வர விரும்புகிறீங்களோ அந்த ஏர்லைன்ஸில் போய் நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய டிக்கெட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். டிக்கெட்டோட புக்கிங் எல்லாமே ஆன்லைனில் வந்து இப்போ இருக்குது. நீங்கள் டைரெக்டாக ஆஃபீஸையும் விசிட் பண்ணி டிக்கெட் வந்து புக் பண்ணலாம். மற்றும் வந்து தமிழகம் வர விரும்புவவர்களுக்கு வந்து சில அறிவிப்பு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து தமிழகம் வரும்போது இ பாஸ் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து வரணும். வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க அது உங்கள் மொபைல்லேயே நீங்கள் வந்து இ பாஸ் வந்து எளிதாக வந்து அப்ளை வந்து பண்ணலாம். மற்றும் வந்து newdelhi.airport.in அப்படின்ற வெப்சைட்டில், அதாவது ஏஸ்வேதா அப்படின்ற காலத்தில் உங்களுடைய சுய தகவலை வந்து பதிவிடுறது ரொம்ப அவசியம். மற்றும் வந்து பாருங்கள், வெளிநாட்டிலேருந்து வரும், அதாவது யாரெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வர்றீங்களோ அவங்களுக்கு வந்து கொரோனா பரிசோதனை வந்து கொண்டு வருவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் அப்படின்ட்டு வந்து நிறையா சமூக ஆர்வலர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறையா வெளிநாட்டு தொழிலாளர்கள், வெளிநாட்டில் வேலை பார்க்கும் தமிழர்களை வந்து வேலை இல்லாமல் போதுமான ஊதியம் இல்லாமல் வந்து இப்போ வந்து கஷ்டத்தில் இருக்காங்க. ஸோ நிறைய சமூக ஆர்வலர்கள் வந்து இந்த மாதிரி வந்து தமிழக அரசுகிட்டையும் மத்திய அரசுகிட்டையும் கோரிக்கை வந்து வைத்துள்ளனர். இருந்தாலும் வந்து தமிழக அரசு தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து தமிழகம் வர விரும்புவோர் வந்து அனைவரும் COVID-19 சர்டிஃபிகேட் வந்து கொண்டு வருவது அவசியம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சவுதி அரேபியாவிலேருந்து ஃப்ளை துபாய் மற்றும் எமிரேட்ஸு, ஏர் அரேபியா போன்ற ஃப்ளைட் மூலமாக கேரளா வழியாக, அதாவது திருவனந்தபுரம்க்கு யாரெல்லாம் வந்து வர்றீங்களோ அவங்க வந்து PCR பரிசோதனை வந்து கொண்டு வர தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் ஏர்லைன்ஸ்ட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மற்றும் வந்து பாருங்கள், இந்தியன் எம்பசி தரப்புலேருந்து அவங்க சில முயற்சிகளை வந்து மேற்கொண்டுள்ளனர். அதாவது பாதிக்கப்பட்ட இந்தியர்கள், ஏதாவது விசா பிரச்சனைகள் இல்லை சேலரி பிரச்சனைனால கம்பெனி விட்டு விலகிறவங்க, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள் ஆல்ரெடி வந்து நிறைய நபர்கள் வந்து கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட நபர்கள் வந்து இந்தியன் எம்பசியின் முயற்சியால் வந்து இந்திய நாட்டுக்கு வந்து அழைத்து வரப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட இந்தியர்கள் வந்து இதுவரையும் வந்து அதிகமான நபர்கள் வந்து இந்தியன் எம்பசி தரப்பின் முயற்சியால் அழைத்து வரப்பட்டுள்ளனர். ஸோ யாராவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்து இருந்ததுன்னா நீங்கள் வந்து எந்த நாட்டில் வேலை செய்கிறீங்களோ அந்த நாட்டில் இந்தியன் எம்பசியை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ வந்து இந்த வீடியோவில் டிஸ்பிளே ஆகிட்டுருக்குது சவுதி அரேபியாவில் உள்ள பாதிக்கப்பட்ட இந்தியர்களுடைய அந்த பட்டியல், அதாவது எத்தனை பேர் வந்து இதுவரையும் அழைத்து வரப்பட்டுள்ளனர், இனியும் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து இந்த வீடியோவில் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், வெளிநாட்டிலேருந்து யாரெல்லாம் வந்து இந்தியா திரும்புகிறீங்களோ அவங்க வந்து இந்த ஸ்வாட்ஸ் ஸ்கில் கார்டு அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஏன்னா வந்து ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து சான்சஸ் வந்து இருக்குது. இது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தரப்புலேருந்து வெளியிடப்பட்ட ஒரு அறிவிப்பு. ஸோ இது நிறைய நபர்களுக்கு வந்து தெரியாது. இருந்தாலும் நான் வந்து ஆல்ரெடி வீடியோலையும் சொல்லியிருக்கேன், இப்போ திரும்பவும் நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். ஸோ இதுக்குரிய டீட்டெயில் வந்து இந்த வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே உங்களுடைய ஃபார்ம் வந்து, அதில் ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மில் உங்களுடைய நேமு கரெக்டாக கொடுத்துருங்க, பாஸ்போர்ட் நம்பரு, உங்களுடைய அந்த கான்டாக்ட் நம்பரு, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, இது எல்லாமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் வந்து டிக் அடிச்சு. இந்தியாவிலேருந்து வெளிநாடுகள் வந்து செல்லக்கூடிய விமானங்கள் பட்டியலும் வந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் அக்டோபர் மாதம் ஃபுல்லாகவே வந்து விமானங்கள் பட்டியல் வந்து இருக்குது. அதாவது வந்து பாருங்கள், இந்தியாவோட பல்வேறு மாநிலங்களிலிருந்து மற்றும் பல்வேறு நாடுகளுக்கு வந்து விமானங்கள் வந்து இதில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா வந்து பாருங்கள், அக்டோபர் 31 வரையும் சர்வதேச விமான போக்குவரத்துக்கு தடை வைத்திருந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்து ஏர் பபிள்ஸ், சார்ட்டர் விமானங்கள் மற்றும் வந்தே பாரத் திட்டத்தின் மூலமாக விமானங்களை வந்து இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அனைத்து நாடுகளுக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து எந்தெந்த நாடுகள்லாம் வந்து நம்ம இந்தியர்கள் வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்களோ அங்கே வந்து விமானங்கள் வந்து சென்று கொண்டு தான் இருக்கிறது. அதற்கான லேட்டஸ்ட் ஷெடியூல் தான் இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. யாரெல்லாம் வந்து வேலிடிட்டியான விசா வந்து வச்சுருக்கீங்களோ நீங்கள் வந்து உங்களுடைய கம்பெனியை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஃப்ளைட்டு டிக்கெட்டை வந்து நீங்கள் புக் பண்ண சொல்லலாம். இல்லைன்னா வந்து நீங்கள்
அவங்க வந்து ஒரு சில லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க, மற்றும் அவங்க வெப்சைட்லலாம் நீங்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணி அதாவது என்னென்ன கண்டிஷன் அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். மற்றும் ஆல்ரெடி நம்ம வந்து நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கோம், இந்தியா வந்து எந்தெந்த நாடுகளுடன் வந்து ஏர்பபிள்ஸ் ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க, அந்த நாடுகளுக்கெல்லாம் வந்து விமானங்களை வந்து சென்று கொண்டிருக்கிறது, அதாவது இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கும் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் இந்தியாவுக்கு வந்து விமானங்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறது அப்படின்ற தகவல் வந்து அனைவருக்கும் தெரியும். இதில் வந்து அனைத்து நாடுகளுக்கும் வந்து இதில் விமானங்கள் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த இதோட லிங்க்கும் நான் இந்த வீடியோவுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். மற்றும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, அப்ரூவ்டான மெடிக்கல் சென்டரில் மட்டும்தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக PCR பரிசோதனை வந்து எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற தகவல் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய இந்தியர்கள் வந்து அந்த மாதிரி வந்து எடுக்காமல் வந்து அப்ரூவ்டு இல்லாத மெடிக்கல்லாம் எடுத்துகிட்டு ஏர்போர்ட்லேயே வந்து அவங்களுக்கு செக்கிங்லாம் நடந்து ஸோ திருப்பி வந்து அனுப்பப்பட்டுள்ளனர். அந்த மாதிரி யாரும் வந்து சிரமத்தில் வந்து மாட்டக்கூடாது அப்படின்ற ஒரு தகவலை வந்து நான் சொல்கிறேன். முக்கியமாக வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய மெடிக்கல் சென்டர் வந்து அப்ரூவ்டு மெடிக்கல் சென்டராக இல்லை அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸ் நீங்கள் போகிறீங்கன்னா காம்காவில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, காம்கா மெடிக்கல் சென்டரில் எந்த மெடிக்கலில் வந்து PCR பரிசோதனை எடுக்கணும் அப்படின்னு கேட்டாலே அவங்களே உங்களுக்கு மேற்கூறிய தகவல்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே வந்து இந்த PCR பரிசோதனை இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, அந்த குறிப்பிட்ட நாளுக்குள் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்கிறேன். மற்றும் இப்போ யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் உள்ள துபாய், அபுதாபி, சார்ஜா போன்ற இடங்களுக்கு வந்து செல்கிறவங்க வந்து மெயினாக துபாய்க்கு போகிறவங்க GDRF அப்ரூவ்டு வந்து கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி அபுதாபி, சார்ஜா போன்ற இடங்களுக்கு செல்வங்க வந்து நீங்கள் வந்து UAE entry.ICA.government.ae அந்த வெப்சைட்டில் உங்களுடைய தகவலை வந்து செக் பண்ணி க்ரீன் சிக்னல் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் போகிறதுக்கு அனுமதிக்கப்படுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். ஒவ்வொரு நாடுகளும் வந்து கொரோனா பரவலை தடுப்பதற்காக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த நாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து செல்ஃப் மொபைல் ஐசோலேஷன், அதாவது செல்ஃப் ஐசோலேஷன் இருக்குது கொரோனா பரவலை தடுப்பதற்காக செல்ஃப் ஐசோலேஷன் மொபைல் ஆப். ஃபார் எக்ஸாம்பிள் சவுதி அரேபியாவில் வந்து மாவித் அப்படின்ற அப்ளிகேஷன் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு செல்ஃப் ஐசோலேஷன் மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். விரிவான தகவல்களுக்கு வந்து நீங்கள் airindia.in மற்றும் airindiaexpress.in இந்த வெப்சைட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மற்றும் அந்த வெப்சைட்டில் வந்து எவ்வளோ டிக்கெட் ஃபேர் வந்து கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ டிக்கெட் ஃபேர் தான் நீங்கள் வந்து பே பண்ணணும். அப்ரூவ்டு இல்லாத ட்ராவல் ஏஜென்ட் மூலமாக அவங்களோட டிக்கெட்டை வந்து நீங்கள் வந்து புக் பண்ணி வந்து ஏமாந்துடாதீங்க. எந்த கன்சல்டன்ஸு எந்த ட்ராவல்ஸ் வந்து அப்ரூவ்டு ஆனதோ அவங்க மூலமாக வந்து நீங்கள் உங்கள் டிக்கெட்டை வந்து புக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் வந்து வேணும் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஏர் இந்தியா கஸ்டமர் கேர்கிட்ட நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து கேட்கலாம். விரிவான தகவல்கள்லாம் அந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கொஸ்டினை வந்து கேளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள தகவலுடன் வந்து நம்ம வந்து சந்திக்கலாம்.